श्री राम ने चरितम के अनुग्रहम पेरलाम नामे श्री राम चरितम के अनुग्रहम पेरलाम नामे मंगल रूपन मंगल मरुल्वा मनदिले ध्यानम से श्री नर हरि पल सुगंगले तरवद रामायण शुभ काव्यम அற்புதமவன் மகிமை அருள்பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம ஜெய ராம ஸ்தலம் பிரபு ஸ்ரீராமரின் நாடான அயோத்தி அல்லவா? மகாராஜா மகாராஜா, ஏதோ ஒரு விசித்திர பிராணி வருகிறது. எங்குள்ளது? ஆகாய மார்க்கமாக வருகிறது. அயோத்தியை பர்வதத்தால் அழிக்க வருகிறது. அதர்மவாதி அரக்கனாக இருப்பார். இவர் ராம பக்தராக தெரிகிறாரே. இறைவனே, நான் அனர்த்தம் நிகழ்த்தி விட்டேன். தமது பரிச்சயம் என்ன? மூர்ச்சித்த இத்தகு நிலையிலும் பிரபு ஸ்ரீ ராமரின் நாமத்தை ஜபிக்கும் இனியவரே, தம் விழிகளை திறந்து காணுங்கள். நான் பெரும் தவறு இழைத்து விட்டேன். தம்மை நான் அரக்கன் என்று எண்ணிவிட்டேன். தம் மீது என் கனை எய்தேன். தயை கூர்ந்து கண்களை திறவுங்கள். நான் இழைத்த இந்த பிழைக்கு தண்டனை வழங்குங்கள். தாம் வணங்கி துதிக்கும் பிரபு ஸ்ரீ ராமரின் பெயரால் வேண்டுகிறேன். தமது கண்களை திறவுங்கள். தமக்கு பிரபு ஸ்ரீ ராமர் துணை நிற்பார். கண் இமை மலர வேண்டும். மகானுபாவரே, என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த பரதன் தன் தவறுக்கான தண்டனையை ஏற்க காத்து நிற்கிறான். பரதனா? தாம் பரதனா? ஆம், நான் தசரத மைந்தன் பரதனாவேன். தாம் தமது பரிச்சயம் அளித்தால் நான் தன்யனாவேன். தாம் யார் சுவாமி? தன்னிலை இழந்துவிட்ட நிலையிலும் பிரபு ஸ்ரீ ராமரின் நாமத்தை ஜபிக்கிறீர்களே? நான்
பிரபு ஸ்ரீராமரின் சேவகன் ஹனுமானாவேன். தம்மை சந்தித்ததால் நான் பெரும்பேறு அடைந்தேன். எமது சுவாமி பிரபு ஸ்ரீராமர் தம்மை குறித்து பேசாத நாளே இல்லை. நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும், அதனால் தான் தமது தரிசனம் கிடைத்தது. உருகி நின்றான் இருவரும் ராமரின் பக்தர்களானதால் ஈடிணையில் உணர்வினரானார். தாம் என்ன உரைத்தீர்கள்? எமது அண்ணன் என்னை நினைவு கூறுகிறாரா? நிச்சயமாகவா? உறங்கினாலும் விழித்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் ஒவ்வொரு கணமும் ஒரு பக்தன் பகவானை தொழுவது போல் தம்மை நினைக்கிறார். எமது பிரபுவிற்கு தம் மீதுள்ள பிரியம் கண்டு அவர் மனதை அடைய துடிக்கும் பக்தர்கள் பொறாமையும் கொள்கிறார்கள். அனுமான் அவர்களே, நான் தங்களுக்கு நன்றி கடன்பட்டவனாவே. தாம் எமது தமையன் குறித்த செய்தியையும் அவரது அன்பையும் சேர்ப்பித்தீர்களே. அளித்த வாக்கு தடுக்காவிடில் இக்கணமே தம்முடன் எமது பிரபுவின் திருப்பாத கமலங்களை அடைய கிளம்பியிருப்பேன். அனுமானவர்களே, எனது ராமண்ணன் இருக்கக்கூடிய நிலைதான் என்ன? எனது அண்ணியாரின் நிலை என்ன? எனது மனதிற்கு பிரியமான எனது தம்பி லக்ஷ்மணன் எமது ராமண்ணனுக்கு சேவை புரியும் பாக்கியம் பெற்றவன் என் நிலையில் உள்ளான். அனைவரும் நலம்தானே? என்ன நேர்ந்தது? தமது மௌனத்திற்கு காரணம் என்ன? எமது மனதைரியத்தை மேலும் பரீட்சை செய்யாதீர்கள். பதில் கூறுங்கள் அனுமானவர்களே. அனைவரும் நலம்தானே? சங்கடங்கள் ஏதும் நேரவில்லையே? பரதன் அண்ணா, இறைவாய் நானும் சென்றடைவேனே. நம்பிக்கை இழக்காதீர்கள், எமக்கு விடை அளியுங்கள். இரவிலேயே இலக்கை அடைய வேண்டும். சூரிய தேவர் உதித்து விட்டால் பெரும் அனர்த்தம் நிகழ்ந்துவிடும். நிகழாது அனுமான். சூரிய தேவன் லக்ஷ்மணனின் பிராணனை சங்கடத்தில் ஆழ்த்த மாட்டார். தாம் விரைவில் லங்கைக்கு திரும்புங்கள். தாம் அண்ணனை அடைய வேண்டியது அதி அவசியமாகிறது. சற்று நில்லுங்கள். நான் எனது சக்தி பானத்தை தமக்களிக்கிறேன். தாம் பர்வதத்தோடு அதில் அமர்ந்து செல்லுங்கள். காற்றினும் விரைந்து தம்மை சேர்ப்பித்துவிடும். இதனால் நேரமும் விரயமாகாது, தமது மனோரதமும் பூர்த்தியடையும். இல்லை மகாராஜ பரதரே, அது எனக்கு தேவைப்படாது. பிரபு ஸ்ரீராமருடைய கிருபையினால் அவர் நாமத்தை ஜபித்ததும் சிந்தித்ததெல்லாம் சித்தி அடைகின்றது. ஜெய் ஸ்ரீராம். மார்க்கம் நோக்கி ஹனுமானுமே. ஜெய் ஸ்ரீராம். ஓகின்றான் நிறைவாகவே பரதன் மனதிலே தங்கிறக்கம் நிறைந்து வருத்த நின்றனன். கண்களை திற லக்ஷ்மணன், அண்ணன் அழைத்தால் விழிக்க மாட்டாயா?
பதில் கூறு தம்பி, பரமுகம் காட்டாதே. என்னை போன்ற அபாக்கியசாலி அண்ட சராச்சரங்களிலும் இருக்க இயலாது. தாக்குதலை தாங்க வேண்டியவன் நான் தான். சக்திக்கு நீ சரிந்து விட்டாய். என்னை பார் லக்ஷ்மணா, இல்லையேல் உன் தமையன் தன் பிராணனை தியாகம் செய்வார். கண் திறந்து பார். இரவு விரைவாக கரைகின்றது. அனுமனின் அரவமும் தெரியவில்லை. கிழக்கு திசையின் அசைவுகள் கதிரவன் கண்மலரும் அறிகுறிகளை காட்டுகின்றன. எமக்கு சூரியதேவர் துரித கதியில் விரைவதாக தோன்றுகிறது. வேண்டாம் சூரியதேவரே, வேண்டாம், எழாதீர்கள். அனுமன் இங்கு அடியெடுத்து வைக்கும் வரை எழ வேண்டாம். ராமன் கலங்கிய தளர்ந்தான், சதி என்று சஞ்சலம் கொண்டான். மதிதனில் மயக்கம் கொண்டே அவன் நிர்கதியாய் தவித்திருந்தான். கணவனை தன்னுடன் அனுப்பிய ஊர்மிளைக்கு என்ன பதில் சொல்வேன்? புத்திரனை தன்னுடன் அனுப்பிய அன்னை சுமித்திரைக்கு என்ன பதில் சொல்வேன்? லக்குவண்ணினை வடையாவிடிலே, லக்குவண்ணினை வடையாவிடில் நான் இன்னுயிர் தனையே நீத்திடுவே. மனதினில் சஞ்சலம் மீறி சுழல்கின்றது
துயரம் தன்னிலை அழித்தே தவிக்கின்றதே. வைத்தியரே, ஹனுமான் விரைந்து வாருங்கள், மூலிகைகளை எடுத்து வந்து விட்டேன். மகாவீரனே, பர்வதத்தையே பெயர்த்து வந்து விட்டாயே. வேறு என்ன செய்வது, ஔஷதத்தை அடையாளம் காண இயலவில்லை. அதனால் தான் இந்த நிலை. இனி தாமே சென்று தேவைப்பட்டதை எடுத்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாகட்டும் வைத்தியரே. இவைகளில் மிருத்யு சஞ்சீவினி எது? அவசரம் வேண்டாம், இவைகளை தீண்டக்கூடாது. ஆரோக்கியத்தை தரும் இந்த ஔஷதங்கள் இயற்கை நமக்கு அளித்த வரமாகும். இந்த வரத்திற்கு தகுந்த மரியாதைகளை அளிக்க வேண்டும். தெய்வீக ஔஷதங்களே, நான் சுஷேணர் என்னும் வைத்தியன். சூரிய வம்சத்தைச் சேர்ந்த பராக்கிரமசாலியான ஒரு இளவரசனுக்காக தம்மிடம் பிக்ஷை வேண்டுகிறேன். மங்கள சின்னங்களே தமது சக்தியை வெளிப்படுத்தி ஆயுர்வேத சித்தாந்தங்களை சத்தியமாக்குங்கள். நலம் இழந்த சக்தியற்ற ஒரு மானுடனுக்கு தமது கருணை கரம் தேவைப்படுகிறது மாதா. தமது நல்லாசிகளை வழங்கி ரோகத்திற்கு நிவாரணம் அளியுங்கள். சதியால் ஒரு சங்கடம் நேர்ந்தது, அது சரிந்து விட்டது. ராமனும் லக்ஷ்மணும் ஆலிங்கனம் செய்தார், அணைப்பிலே துயரும் அகன்றிட கண்டார். பாலினை பிரிந்த நீரதை போல ஜீவனும் பரமனை சேர்ந்தது அங்கே. அண்ணா,
என்ன நேர்ந்தது லக்ஷ்மண்? சொல்லனா சங்கடம் நேர்ந்தது, அது சாய்ந்து விட்டது. கண்டார் பாலினை பிரிந்த நீரதை போல ஜீவனும் பரமனை சேர்ந்தது அங்கே. நாம் நன்றி உரைக்க வேண்டியது வைத்தியருக்கும் சங்கடம் நீக்கும் அனுமானுக்கும் தான். வைத்திய சுஷேனரை தாம் லக்ஷ்மணரின் பிராணனை இரட்சித்து எங்களை அனுகிரகித்தீர்கள். தமக்கு கடன்பட்டவனாவே. தாம் என்னை நாணம் கொள்ளச் செய்கிறீர்கள் ரகுநந்தரே. தம் இளவல் தப்பியது வாயுமைந்தன் அனுமான் கருணையா? இல்லை வைத்தியரே, காரிய சித்தி அளித்தவர் எமது பிரபு ஸ்ரீராமர்தான். பிரபுவின் நாசிகள் துணையிருந்தால் நிகழ இயலாததை கூட நிகழ்த்துவது எளிது. வேண்டாம் வேண்டாம். என்ன காரியம் செய்கிறீர்கள் லக்ஷ்மணரே? எமக்கு ஜீவன் அளித்தவரை சரணம் பணிந்து தொழுகிறேன் வைத்தியரே. இன்று என் வாழ்வு ஒரு அர்த்தம் பெற்றது பிரபு. இனி தாம் எனக்கு லங்கைக்கு திரும்ப அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். ரகுநந்தரே, அனுமான் வைத்தியரை அழைத்து வந்த விதத்திலேயே லங்கையில் சேர்ப்பித்து விடுவார். வணக்கம் வைத்தியரே. வணக்கம். லங்காதிபதி தம்மை அழைத்து வர சொன்னார். லங்கேஸ்வரருக்கு வணக்கம். என்னை கரம் தொழுது வணங்கும் முன்னர் உமது இரத்த நாளங்கள் நாணத்தினால் குறுகவில்லையா வைத்தியரே? மகாராஜா, சத்ருவுக்கு நிவாரணம் அளித்தவரே, வினைக்கு சேவை செய்தவரே, என் முன் நின்று என்னை காணும் சமயத்தில் உனது ஆன்மாவானது உன்னை இழிக்கவில்லையா? தம்மை ராஜ வைத்தியராக நியமித்தது யார் கூறுங்கள் சுசேனரே. சூர்பநகை. சூர்பநகை வாய்மொழிக்கு வேலையிட வேண்டாம். தாம் என்னுடைய கேள்விக்கான பதிலை இன்னும் அளிக்கவில்லை. தமக்கு ராஜ வைத்தியர் பதவியை அளித்தவர் யார்? தசானந்தர் லங்கேஸ்வரர் தான். தம்மை ராஜ வைத்தியர் என்று அழைக்க காரணம்? தாம் வைத்தியர்களின் தலைவரானவர் என்ற காரணத்தினால் அல்ல, தாம் ராஜ பரம்பரையின் வைத்தியரானதால் தம்மை ராஜ வைத்தியர் என்ற பட்டம் ஒட்டியிருக்கிறது. அதை அறிந்தும் தாம் நமது சத்ருவான ராமன் சகோதரனுக்கு வைத்தியம் செய்தீர்களா? நான் வைத்திய தர்மத்தை தான் பின்பற்றினேன் லங்கேஸ்வரர் அவர்களே. வைத்திய தர்மமா? ராஜ வைத்திய சுசேனரே, எமது குல துரோகி விபீஷணன் உமக்கு
தர்ம பரிபாலனம் குறித்து புதிய பாடம் கற்பித்திருக்கிறார். தமது வைத்திய தர்மம் எதை குறிக்கின்றது சுசேனரே? சத்ருவுக்கு நிவாரணம் அளித்து லங்கைக்கு துரோகம் இழைப்பதுதான் வைத்திய தர்மமா? லங்கை உனக்கு எதை அளிக்கவில்லை? மாலை, மரியாதை, தனம், பதவி. அதற்கு பிரதிபலனாக லங்கைக்கு எதை அளித்தாய்? துரோகம். இல்லை மகாராஜா, இல்லை. துரோகி! வேண்டாம் மகாராஜா. அவரை தடுப்பதற்கு காரணம் என்ன? எந்த யுத்தம் இன்று சூரிய உதயத்துடன் பூர்த்தி அடைந்திருக்குமோ அது இன்று சுசேனரின் கிருபையினால் பூரணம் அடையவில்லை. மகாராணி, லங்கையின் இந்த துரோகியினால் தமது மகா பராக்கிரமசாலி புதல்வன் இந்திரஜித்தின் வெற்றி களங்கப்பட்டது. இவனுக்கு மன்னிப்பு அளிக்க இயலாது. இவனுக்கு நான் மன்னிப்பு அளித்தால் நாளை வேறொருவன் தமது மனதிற்கிணங்க தர்மத்தை விளக்க விழைவார். ரோகமும் ரோகம்தான் மகாராணி, இதற்குரிய தண்டனை ஒன்றுதான், மரண தண்டனை. யாரெங்கே? இழுத்துச் செல்லுங்கள். குருதேவா, மன்னிக்க வேண்டுகிறேன். இனி தாம் உதயமாவதை என் இதயம் மறுக்காது. ஜெய் ஸ்ரீராம். திருசடை, சூரியன் உதித்தது, சங்கநாதம் ஒலித்தது. சங்கநாதம் உனக்கு செய்தி அறிவிக்கவே ஒலிக்கிறது. சங்கடம் கடந்துவிட்டது. ரகுநந்தரின் இளவர் லக்ஷ்மணருக்கு புனர்ஜென்மம் கிடைத்தது. ரகுநந்தரே, எமக்கு கிடைத்த தகவல்படி ராஜவைத்தியர் சுசேனன் காராகிரகத்தில் அடைக்கப்பட்டார். அப்படியெனில் ராவணன் தன் தைரியம் இழந்தான். இதுவே நமது வெற்றியாகும் நண்பரே. ரகுநந்தரே, தாம் லங்கையின் நிலத்தில் பாதம் பதித்ததிலிருந்து லங்கேஸ்வரர் தோல்வியை மட்டுமே தழுவி வருகிறார். இந்திரஜித்தின் வெற்றி லங்கேஸ்வரருக்கு க்ஷண மாத்திரத்திற்கு ஆனந்தத்தை அளித்திருக்க கூடும். இருப்பினும் இப்போது நிச்சயம் அவரது சிந்தனைகள் கலக்கமடைந்திருக்க கூடும். அப்படியெனில் அந்த லங்கேஸ்வரன் எமது தமையனை சரணடையவும் சாத்தியங்கள் உள்ளனவா? ஐயங்கள் ஏதுமில்லை இந்திரஜே. லக்ஷ்மணன் மரணத்தின் வாயிலிருந்து மீண்டது வெற்றி திருமகள் நம் பிடியிலிருந்து நழுவியதற்கு இணையாகும். தந்தையே,
வாளின் வீச்சில் வலிமை இருந்தால், அதை வீசும் கரங்களில் திண்மையும் இருந்தால், சத்ரு எத்தனை ஜென்மம் எடுத்து யுத்தம் செய்ய மீண்டு வந்தாலும் அவன் சிரசை உடலிலிருந்து நீக்குவது சாத்தியமாகும். லட்சுமணனுக்கு மறு ஜென்மம் கிடைத்தது உண்மைதான். இருப்பினும் அவனுடைய இந்த ஆயுள் ஒரே நாளில் இருளில் மூழ்கும். தந்தையே, எனக்கு ஒரு நாள் வேண்டும். ஒரே ஒரு நாள் தேவை. எதற்காக மகனே? நான் யாகசாலையில் நிகும்பலை தேவியின் முன் யாகம் செய்ய விரும்புகின்றேன். இருப்பினும் அதற்காக இந்த யுத்தத்தை ஒரு தினத்திற்காகவாவது நிறுத்த வேண்டும். எவ்வாறு நிறுத்துவது? மகனே, உன் யாகத்தில் நீ வெற்றியடைய இன்று யுத்த களத்திற்கு நானே செல்கிறேன். இல்லை தந்தையே, இந்த நிலையில் தாம் களம் புகுந்தால் சத்ருவின் பலத்தை அங்கீகரித்ததற்கு இணையாகும். எனக்கு ஒரு நாள் யுத்தத்திலிருந்து ஓய்வு தேவை. கிடைத்துவிடும் அந்த ஒரு நாள் ஓய்வு எனக்கு கிடைத்துவிடும் தந்தையே. இருப்பினும் உன் மனதில் உதித்த வழிதான் என்ன? மாயை. மாயை. இந்திரஜித் இன்று களத்திலிருந்து உயிரோடு அகல மாட்டார். இறங்கி வா இந்திரஜித், முன்னே வா. இன்று உனது பிராணன் உன் சரிதத்தை விட்டு பிரியும். போதும் வானரங்களை, நேற்று லட்சுமணன் அடைந்த நிலை கண்டு உங்கள் சிந்தையில் சத்தியம் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் மண்ணில் வீழ்த்த இளவரசர் இந்திரஜித் ஒருவனே அதிகம். இந்த யுத்தம் முடிவடையும் தருவாயில் என்னுடன் யுத்தம் செய்து பிராணனை தத்தம் செய்வது உங்களுடைய உன்மத்தத்திற்கு உதாரணமாகும். செல்லுங்கள், பிராணனை காத்துக்கொள்ள புறமுதுகிடுங்கள். தப்பிச் சென்று தன்னிலை மறந்த உங்கள் ராமனை என் முன் அனுப்புங்கள். உங்கள் ராமனுக்கு இந்த இந்திரஜித் பெறுதற்கரிய ஒரு அபூர்வ பரிசோடு வந்துள்ளான். ஆகட்டும். பிரபு ஸ்ரீராமர் யுத்தகளம் புக வேண்டிய அவசியமில்லை இந்திரஜித். பரிசாக நாங்கள் அளிக்கிறோம் லங்கேஸ்வரனுக்கு வெட்டுப்பட்ட உன் சிரத்தினை. ஆக்கங்கள் நெல்லுங்கள் மந்திகளே. துஷ்டனே இந்திரஜித், உன்னை உன் ரதத்தோடு துவம்சம் செய்கிறேன். அனுமான், மனதில் துளிர்த்த எண்ணத்தை செயல்படுத்தும் முன் அதர்மவாதியே, என்னை மீட்டு செல்லுங்கள். மாதாவை விடுவித்து விடு இந்திரஜித், விடுவித்து விடு. குற்றவிடு இவனை, இவனை அழித்து விடு அனுமான். அனுமான், இடத்தை விட்டு அகலாதே. இல்லையே இந்திரஜித். வேண்டாம் இந்திரஜித். வாயுபுத்திரன் அனுமானே, இவனிடமிருந்து என்னை மீட்குமாறு என் பிராணன் அதனிடம் கூறு. இல்லை, அனுமான் எடுத்துச் செல்வதற்கு வேறொரு செய்தி உள்ளது. அது என்னவெனில், நான் உன்னை வதம் செய்து முக்தி அளித்த செய்தி. இந்திரஜித், ஒரு ஸ்திரீயை வதம் செய்வது தர்மம் அல்ல. யுத்தத்தில் அனைத்துமே தர்மம்தான்.
இந்த நங்கை லங்கைக்கு சாபமாக வந்தவள். இவள் பாதம் பட்ட கணம் முதல் வாழ்ந்த லங்கை வீழத் தொடங்கிவிட்டது. இந்த யுத்தத்திற்கு காரணமும் காஷாயம் பூண்டை காரிகைதான். இந்திரஜித், அனுமா, சத்ருவிற்கு துன்பம் விளைவிக்கும் எந்த செயலையும் செய்பவன் தான் ஒரு வீரனாக கடமையை நிறைவேற்றுபவன். அதே போல்தான் இன்று நான் என் கடமையை நிறைவேற்றுகிறேன். இல்லை, பிரபு, அந்த துஷ்டன் இந்திரஜித் எமது கண் முன்னரே மாதாவை மாய்த்து விட்டார். அனுகிரகம் பெறலாம் நாமே, ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுகிரகம் பெறலாம் நாமே. மங்கள ரூபன் மங்களமருள்வான், மனதிலே தியானம் செய் ஸ்ரீநரஹரி. பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம், அனுகிரகம் பெறலாம் நாமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீ